இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது மாந்தி பகவானின் மகத்துவம் என்ன. அதாவது மாந்தி என்று சொல்லக்கூடிய, குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவானுடைய சிறப்பு என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத வந்து கடந்த நிகழ்ச்சியிலே ஓரளவு நம்ம வந்து கோடிட்டு காட்டியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த மாந்தி பகவான் 9 நவ கிரகங்களுடைய ஒட்டுமொத்த ஒரு சக்தியையும் ஒட்டுமொத்த வலிமையும் தன்னகத்தே வாங்கி வச்சிருக்கிற இந்த மாந்தி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த மாதிரியான யோகத்தை கொடுத்தாலும், எந்த கிரகம் எந்த மாதிரியான உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்திருந்தாலும், எந்த கிரகம் எந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுத்திருந்தாலும், அந்த அதிர்ஷ்டங்களை தகர்த்தெறியக்கூடிய, தடுத்து நிறுத்தக்கூடிய அல்லது அதற்கு மேலான அதிர்ஷ்டங்களை 9 கிரகத்தால் கொடுக்க முடியாத, 9 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து கொடுக்க முடியாத மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த ஒரே கிரகமே, அதாவது மாந்தி பகவான் என்று சொல்லக்கூடிய, குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரே கிரகமே கொடுக்கக்கூடிய வல்லமையோடு பலம் வருது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இன்னைக்கு கூட வந்து பாருங்க, மிகப்பெரிய சாதாரண மனுஷால் ஜாதகம் பார்க்கும் பொழுது 9 கிரகத்தை அடிப்படையாக வைத்து ஜோசியர் சொல்லக்கூடிய வாக்கை கேட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவாருங்க. ஆனால் பிரபல்யமான மனிதர்கள், அதாவது சினிமா துறையிலேயோ, கலைத்துறையிலேயோ, சின்ன திரையிலேயோ, வண்ணத்திரையிலேயோ, அரசியல் சம்பந்தப்பட்ட துறையிலேயோ, வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறையிலேயோ, தொழிலதிபர் என்ற ஸ்தானத்திலேயோ உள்ள மாபெரும் மகத்தான மனிதர்கள் தன்னுடைய ஜாதகத்தில் மாந்தி பகவானை கணக்கெடுக்காம எந்த ஒரு மாற்றத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நல்ல நேரம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ இரு முறையோ வந்துகிட்டு இருக்குதுங்க. எல்லா நாளுமே வருஷத்துக்கு 365 நாட்களும் நல்ல நேரம் வந்துகிட்டு தான் இருந்துகிட்டு இருக்குது. அந்த நேரம் நல்ல நேரமாக இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல நேரமாக இல்லாமல், ஆகாத நேரமாக இல்லாமல் ஆட்டி படைக்கக்கூடிய அமைப்பு மாந்தி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த மாந்தி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில், எல்லோருடைய ஜாதகத்திலும் மாந்தி பகவான் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருப்பாருங்க. ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருப்பார் அப்படிங்கிறது தான். ஒருவருக்கு வந்து லக்னத்தில் இருக்கலாம், அல்லது 1-ஆம் இடத்தில் இருக்கலாம், 3-ஆம் இடத்தில் இருக்கலாம், 10-ஆம் இடத்தில் இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தானங்களையும் மாறுபட்ட கோணங்களில் மாந்தி பகவான் இருந்தால் கூட வேறுபட்ட வாழ்க்கையை தருகின்ற அமைப்பு மாந்தி பகவானுக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. சாதாரணமே நம்ம சாஸ்திரங்களில் கேள்விப்பட்டிருப்போம், சந்திர பகவானை விட சூரிய பகவானுக்கு வலிமை, சூரிய பகவானை விட சுக்கர பகவானுக்கு வலிமை அதிகம், சுக்கர பகவானை விட சனி பகவானுக்கு வலிமை அதிகம், சனி பகவானை விட ராகு பகவானுக்கு வலிமை அதிகம், ராகு பகவானை விட கேது பகவானுக்கு வலிமை அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த ராகு கேதுகளுக்கு மேலான சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை ஏற்படுத்துகிற இந்த சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய, அற்புதம் வாய்ந்த நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய, தார தோஷங்களையும் சர்ப தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேதுகளுக்கு மேலான மிகப்பெரிய வலிமை இந்த மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகன் என்ற மாந்தி பகவானுக்கு நிச்சயமா இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நீக்கமர உண்மை. இந்த மாதிரியான உண்மையான இந்த மாந்தி பகவானை பத்தி நன்மையான வகையில் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில், அதாவது எந்தெந்த ஸ்தானங்களில் மாந்தி பகவான் இருந்தால் எந்த மாதிரியான நன்மை அல்லது தீமை அப்படிங்கிற விஷயங்களை அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் விரிவாக பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.